Megan's Tech Tamil MTTN. Hi guys, நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RX100 135 இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து ஹெட்லைட் வந்து LED டூம் எப்படி மாட்டலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து நார்மலா வர RX-ஓட டூம். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா வர டூம்ல இருந்து அந்த ரிங்ல இருந்து டூமை மட்டும் இப்ப தனியா கழட்டி வச்சிருக்கோம். சோ அது வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நாலு கிளிப் வரும். சோ அந்த கிளிப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியாவே கழட்டிடலாம். சோ அது கழட்டுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப LED டூம் வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரைட் சைட்ல இருக்குது இல்ல, இந்த டூம் மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த ரிங்ல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த லாக் போட்டு. ஸோ லாக் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டூம் மாதிரியே தெரியும், எந்த ஒரு ஆல்டருமே பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அது வந்து மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஹெட்லைட்டோட சாக்கெட் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு த்ரீ பின் சாக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அந்தந்த லைனில் வந்து நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு RX-க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேக்னெட் லைன்லேருந்து வர காயில் லைன்லேருந்து தான் வரும். ஸோ அதனால் வந்து LEDக்கு வந்து பவர் சப்ளை பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பேட்டரி சப்ளை கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்லேருந்து வர அந்த எல்லோ கலர் ஒயர் அதை வந்து சுவிட்ச் லைனுக்கு போகிறது. ஸோ அதான் வந்து நம்ம கட் பண்ணி விடணும் அந்த ஒயரை. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லாக் செட்லேருந்து ஒயர் எடுத்து சுவிட்ச் லைனுக்கு உள்ளே போகிற அந்த எல்லோ கலர் லைனில் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் வந்து அதை மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதுமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இதோட பவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பகல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பவராக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. இப்போ அது செவத்தில் அடிக்கிற மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ அது டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பார்க்கிங் லைன் கொடுத்துருக்காங்க, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிங்கிள் இண்டிகேட்டர் லைன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, பார்க்கிங் லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்கிங் லைனுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கிங் லைன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த ரிங் லைட்டுக்கு வந்து தனியாக ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் பார்க்கிங் லைன்லேருந்து ஒயர் எடுத்துட்டேன், ப்ளூ கலர் லைன் வரும் பார்க்கிங் லைன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்க்கிங்கில் வச்சுருக்கிறேன். ஸோ இது ஹெட்லைட் ஆன், இப்போ வந்து பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கிங்கில் வச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரிங் லைட் வந்து எரியும், நீங்கள் பார்க்கிங் மட்டும் போட்டு ரிங் லைட் போட்டு ஓட்டிக்கலாம். இதில் வந்து எல்லோ கலரில் வரும், பட் எல்லோ கலரை விட இது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோ கலரும் வந்து அதுக்கப்புறம் என்ன தேவைப்பட்டால் நம்ம மாட்டிக்கலாம். இப்போ இதோட பவர் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்க்கிங் நம்ம போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெட்லைட் வந்து ஆல்டர் பண்ணுறது வந்து நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.